வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒரு வழியா ராமர் கோவிலுடைய இனாகரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு. ஒரு 500 ஆண்டு கால ஒரு தவத்துடைய ஒரு சாதனை இது அப்படின்னு சொல்லி பாஜக தரப்புல வந்து கோலோச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வேடிக்கையா இருந்தது. நார்த்ல ஃபுல்லா இது எவ்வளவுதான் பரபரப்பா பேசப்பட்டாலும் தென் மாநிலங்களுக்கு குறிப்பா தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களை பார்த்தீங்கன்னா இது இன்னொரு ஒரு நாள் ஏதோ ஒரு கோவில்ல வந்து ஒரு பிராண பிரதிஷ்டை நடக்குது, அது நடந்துட்டு போகுது, இது சர்வசாதாரணமாக இன்னொரு ஒரு நாள் அப்படின்னு நாம இருந்தோம் அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. ஆனா இந்த நார்மல்சி வந்து சங்கிகளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். எப்படியாவது தமிழ்நாட்டுல இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவை பரபரப்பா பேசப்படணும், இதை வந்து நாம வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இங்க இருக்கக்கூடிய திமுகவை வந்து ஆன்டி ஹிந்துன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியில ஒட்டுமொத்த சங்கி ஈகோ சிஸ்டமும் இறங்கினதை வந்து கண்கூடாக ஒரே நாள்ல நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆரம்பம் வந்து பாத்தீங்கன்னா தினமலர் பத்திரிகை, அவன் வந்து ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து அரசாங்கம் வந்து வாய்மொழி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது, எந்த கோவில்லையுமே வந்து சிறப்பு பூஜைகள், ராமர் பெயரை வச்சு சிறப்பு பூஜைகளோ இல்ல பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷனோ எதுவுமே நடக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பொய்யை போடுறாங்க. இந்த பொய்ய போட்ட உடனே நீங்க பாத்தீங்கன்னா வழக்கமா வந்து சமூக வலைதளங்களில் ஆக்டிவா இருக்கக்கூடிய சங்கி கூட்டம் தான் பொய்ய பரப்பும் அப்படின்னு நினைச்சா இந்த வாட்டி ஒரு படி மேலே போய் நாட்டுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா சீதாராமன் உடனே அந்த செய்தியை எடுத்து ட்வீட் பண்ணி ஆன்டி ஹிந்து டிஎம்கே உடைய போக்க வந்து வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு பதிவு போட்டாங்க. ஒரு கோடு அவங்க போட்டு கொடுத்தாங்கன்னா அதை எப்படி சங்கிங்க பிடிச்சி ரோடு போடுவாங்க அப்படிங்கறது நமக்கு தெளிவா தெரியும். அந்த மாதிரி உடனே அந்த ட்வீட் எடுத்து வைரல் ஆகி தமிழ்நாடு அரசு வாய்மொழி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வாய்மொழி உத்தரவு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் இல்ல, ஒரு எழுத்து வடிவமான எந்த உத்தரவுமே கிடையாது, ஒரு வாய்மொழி உத்தரவு பிறப்பித்திருக்கிறதுன்னு ஒரு செய்தி ஊடகம் போட்ட ஒரு பொய்யான செய்தியை ஒரு நாட்டுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ட்வீட் பண்றாங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா வடக்கில் இருக்கக்கூடிய கோதி மீடியா எல்லாம் இந்த ஒரு பிரச்சனையை இஷ்யூவா எடுத்துக்கிட்டு அதை வச்சு டிபேட் பண்றாங்க. லைவ்ல நிர்மலா சீதாராமன் போய் அங்க பேசுறாங்க, டிஎம்கேயோட ஆன்டி ஹிந்து போக்க வந்து நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்னு. இங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலையில் ஆரம்பிச்சு நாராயணன், திருப்பதி, வானதி, ஸ்ரீனிவாசன் எல்லாரும் ஒரே பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி அந்த பொய்ய உண்மையாக்கணும் அப்படிங்கிற முயற்சியில இறங்குறாங்க. இத்தனைக்கும் அரசாங்கம் தெளிவாக அறிக்கை வெளியிடுது, இந்த மாதிரி எந்த விதமான ஒரு வாய்மொழி உத்தரவோ இல்ல எழுத்துப்பூர்வமான உத்தரவோ நாங்க போடல, முறையாக பர்மிஷன் வாங்கி பூஜை பண்ணீங்கன்னா தாராளமா யார் வேணா பூஜை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பித்த பின்பும் இந்த பொய்யான செய்தியை வந்து அவங்க ரிமூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்களுடைய அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில்ஸ்ல இருந்து. இதற்கிடையில் பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன், சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன், லைஃப் ஸ்கிரீனிங்கை வந்து இவங்க தடை செய்யறாங்க, கோவில் லைஃப் ஸ்கிரீனிங்க்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. கோவில்ல பர்மிஷன் இல்லாம கொண்டு போய் ப்ரொஜெக்டரை வச்சதுனால போலீஸ் அந்த ப்ரொஜெக்டரை அகற்றிருக்கிறாங்க, முறையாக பர்மிஷன் வாங்கிட்டு இங்க வந்து நீங்க ப்ரொஜெக்டர் வைங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. இதுல சங்கிகளுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதற்கிடையில பாத்தீங்கன்னா இன்னொரு மூத்த சங்கி ஸ்ரீராம் சேஷாத்ரி அப்படிங்கிறவர் வந்து ஒரு பதிவு போடுறாரு, என்ன கோவில்ல வந்து உங்களை கேட்டுதான் நாங்க பூஜை பண்ணணுமா, எங்களுக்கு அது உரிமை இல்லையா, HRNC டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கோவிலுடைய கணக்கு வணக்குகளை மேற்பார்வை பாக்குறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பர்மிஷன் இருக்கு, மற்றபடி யாரு பூஜை பண்ணணும் எப்படி பூஜை பண்ணணும்னு சொல்றதுக்கெல்லாம் உங்களுக்கு அதிகாரம் இல்ல, இந்த பூஜை புனஸ்காரத்துலாம் நீங்க இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு பதிவு பண்றாரு. நான் அவர்கிட்ட பதிலுக்கு அதுதான் கேட்டேன், சரி கோவிலுடைய கணக்கு வழக்குகளை பாக்குறது வந்து கவர்மெண்டோட வேலை, நீங்க கோவில்ல சிறப்பாக ஒரு பூஜை பண்ண போறீங்கன்னா பூஜையை ஓசிலியா பண்ணுவீங்க, அதுக்கு பணம் செலவழிப்பீங்கல்ல, அதை அந்த கோவிலுடைய பணத்துல இருந்தானே எடுத்து செலவழிப்பீங்க, அப்ப எதற்காக அந்த பணம் செலவிடப்படுகிறது அப்படிங்கறத அரசாங்கம் மேற்பார்வை பார்க்க வேண்டாமா, ஒரு சிறப்பு பூஜை நீங்க பண்றீங்க, ஒரு எல்இடி ஸ்கிரீனை வச்சு அங்க வந்து நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க, லைவ் டெலிகாஸ்ட் பண்றீங்க, நூற்றுக்கணக்கான 1000கணக்கான பக்தர்கள் வருவாங்க அந்த லைவ் டெலிகாஸ்ட பாக்குறதுக்கு, அப்ப அவ்வளவு கூட்டம் கூடும் பொழுது பாதுகாப்பு இஷ்யூஸ் வராதா, அப்ப அதையெல்லாம் பார்க்க வேண்டியது வந்து அந்த அரசாங்கத்தோட பொறுப்பு இல்லையா, அப்ப அரசாங்கம் கண்டிப்பா வந்து முறையாக பர்மிஷன் வாங்கிட்டு இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு. இத சொன்னதுக்கு உடனே வந்து திமுக வந்து ஆன்டி ஹிந்து, இவங்க வந்து இந்து மத வெறுப்பு பிரச்சாரத்துல ஈடுபடுறாங்க, வேணும்ட்டே காழ்ப்புணர்ச்சியில இவங்க இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு அண்ணாமலையில ஆரம்பிச்சு நிர்மலா சீதாராமன் வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க. இது பத்தாதுன்ட்டு ஆளுநர் பாத்தீங்கன்னா அவர் பங்குக்கு காலையில நான் வந்து வெஸ்மாம்பலத்துல இருந்த கோதண்டராம சுவாமி கோவிலுக்கு போய் நான் வந்து பிரார்த்தனை பண்ணேன், அங்க இருக்கிறவங்க முகத்துல எல்லாம் ஒரு இனம் தெரியாத ஒரு பயம், ஒரு பீதி தெரிஞ்சது. என்ன பண்ணிட்டாங்க உங்களை இந்த அரசாங்கம், நீங்க சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களா, நீங்க பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களா,
உடனே புதிய தலைமுறையில பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட அந்த கோவில் குருக்கள் கிட்ட போய் அவங்க பேட்டி எடுக்கிறாங்க. என்ன உங்களுக்கு எல்லாம் ஏதோ இனம் தெரியாத ஒரு பயம் பீதியில இருக்கிறீங்க அப்படின்னு ஆளுநர் சொன்னாரே அப்படின்னா அவர் உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே, இன்னைக்கு ராமர் கோவில் திறப்பு விழா, நாங்களாம் ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு போட்டு உடைச்சிட்டாரு. அப்ப ஒரு ஆளுநர் தன்னுடைய கான்ஸ்டிடியூஷனல் ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டியை கொஞ்சம் கூட மதிக்காம இஷ்டத்துக்கு பொய் சொல்ல வேண்டியது. இவங்களோட ஒன்லி அஜெண்டா என்னன்னா எப்படியாவது குப்பர நின்னாவது திமுகவை ஆன்டி ஹிண்டு அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், இங்க இருக்கக்கூடிய மக்கள் மனதில் திமுகவுக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சியில அவங்க இறங்குறாங்க. ஒட்டுமொத்த சங்கி கூட்டமுமே இந்த முயற்சியில இறங்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த முட்டா பையங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தெளிவா புரியவே மாட்டேங்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பக்தியையும் பாலிடிக்ஸையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கக்கூடிய தெளிவு இருக்கக்கூடிய மக்கள். இங்க இருக்கிறவங்க யாருமே வந்து ஹிந்துக்களுக்கு விரோதியோ இல்ல கடவுள் நம்பிக்கைக்கு வந்து விரோதியா கிடையாது. பெருமாள் மீது நம்பிக்கை இருக்கிற அதே கூட்டம் பெரியாருடைய கொள்கைகளையும் தூக்கி பிடிக்கக்கூடிய கூட்டமா தான் இருக்கிறாங்க. திமுகல இருக்கிறவங்க எல்லாருமே கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா இருக்கிறாங்களா இல்ல மற்ற கட்சியில இருக்கிறவங்க அப்படி இருக்கிறாங்களா? ஒரு பக்கம் பெருமாளை கும்பிட்டாலும் இன்னொரு பக்கம் பெரியாருடைய சமூக நீதி கொள்கையில உள்வாங்கி, ஆமா ஒரு சமூகம்னா பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க, பல மதங்கள் இருக்கும், பல நம்பிக்கைகள் இருக்கும், பல வாழ்க்கை முறைகள் இருக்கும், இது எல்லாத்தையும் நாம வந்து ஒற்றுமையா இருந்து அதெல்லாத்தையும் வந்து உள்வாங்கிக்கிட்டு ஒரு சமூகமா ஒற்றுமையா சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு முற்போக்கு சமூகமா தமிழக சமூகம் இருக்கிறது. அதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. மனுஷன்னா இவல்யூஷன் வேணும், அதாவது குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் அப்படின்னு சொல்றோம். காலப்போக்கில் அந்த எவல்யூஷன்ல வந்து இன்னும் பெட்டர் ஹியூமன் பீயிங்ஸா நம்ம ஃபார்ம் ஆகிட்டு வரோம். ஆனா இந்த சங்கி கூட்டம் என்ன முயற்சி பண்றாங்க தெரியுமா? மறுபடியும் அந்த கற்காலத்துக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சியுடைய ஒரு வரிவம் தான் வரலாற்று பிழைகளை நாங்கள் திருத்தி எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம். எல்லா வரலாற்று பிழைகளையும் நீங்க திருத்தி எழுதிட முடியுமா? சுதந்திரம் கிடைச்சு ஒரு ஜனநாயக ஆட்சி நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னால ஆங்கிலேயர் ஆட்சி இருந்தது, அப்ப அதை ரிவர்ஸ் பண்ணிடுவீங்களா? ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா இந்தியாங்கிற ஒரு நாடே இல்லாம போயிடுமே. அப்புறம் எங்க இருந்து புதிய இந்தியா, புதிய இந்தியான்னு சொல்ல முடியும் நீங்க? சரி, முகலாயர்கள் வந்து கோவில்கள் எல்லாம் இடிச்சு மசூதி கட்டிட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்ப அதுக்கு முன்னால பௌத்த சமண ஒரு காலகட்டத்துல பல புத்த விகார்களை இடிச்சு கோவிலா கட்டினாங்கன்னு சொன்னாங்க. அப்ப அதை மாற்றி அமைப்போமா? திரும்ப டைம் டிராவல் பண்ணி ரிவர்ஸ் பண்ணுவோமா? அப்ப கோவில்களே இருக்காதே நாட்டுல, ஹிந்து மதங்கிற ஒன்னே காணாம போயிடுமே. இவங்க உண்மையிலேயே பிராக்டிசிங் ஹிந்துஸா இருந்தாங்கன்னா ராமல் கோவில் திறக்கிறாரு, நாங்கெல்லாம் சந்தோஷப்படுறோம், விருப்பப்பட்டவங்க வாங்க எங்க சந்தோஷத்துக்கு கலந்துக்கங்க, அதோட நிறுத்திருப்பாங்க. இன்னைக்கு டிஜிட்டல் ஏஜுங்க, அரசாங்கம் வந்து லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் தடை பண்ணிருக்கு. எவ்வளவு அபத்தமான ஒரு விஷயமா இருக்கு. போனை திறந்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்கையும் ஸ்மார்ட் போன் இருக்கு. நீங்க தானே பெருமையா சொல்றீங்க டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றீங்க. அப்ப அந்த டிஜிட்டல் இந்தியா மூலமா ராமரை ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொருத்தர் கையிலையும் கொண்டு போய் சேர்க்கலாமே. அப்புறம் ஏன் இவ்வளவு பயத்தையும் இவ்வளவு பீதியும் ஏன் கிரியேட் பண்ண முயற்சி பண்றீங்க? எல்லாரும் கூட்டமா ஒரு இடத்துல உட்கார்ந்து பார்த்தாதான் ராமரை வந்து நம்புறாங்க, இல்ல ராமர் மேல பக்தி வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தமா? உங்க கடவுள் தான் தூண்ல இருக்காரு, துரும்புல இருக்காரு, அப்புறம் என்ன? இவருடைய பக்தி வந்து எங்கன்னா ராமர் மேல இருக்கக்கூடிய பக்தி இல்ல, மோடி மீது இருக்கக்கூடிய பக்தி. அப்ப அந்த மோடி மீது இருக்கக்கூடிய பக்திய அப்பப்போ ரீஷோர் பண்ண வேண்டிய ஒரு தேவை வந்து பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கு. அந்த மாயை, அந்த இமேஜை வந்து எங்கெல்லாம் உடையறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ, எங்கெல்லாம் அந்த இமேஜ் கிராக் ஆகிறதுக்கான ஒரு முயற்சி நடக்குதோ, அங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் பாஜக இது போன்ற விஷயங்களை கையில் எடுத்து மீண்டும் அந்த நம்பிக்கையை நிலைநிறுத்துறதுக்கு இன்னைக்கு ராமரையும் ஒரு கருவியா பயன்படுத்திருக்காங்க. அவ்வளவுதான், மோடிக்கு ராமர் தேவைப்படுறாரு ஏன்னா ஓட்டுக்காக, மோடிக்கு நீங்க தேவைப்படுறீங்க ஏன்னா ஓட்டுக்கா. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ தெரியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள், அந்த வீடியோ நான் எடிட்டரை ஷேர் பண்ண சொல்றேன், கோஷம் போடுறாங்க ராம ஜென்ம பூமி வெறும் ட்ரெய்லர் தான், அடுத்தது காசியம் மதுராலையும் இது நடக்கும். நேத்து நான் வீடியோல பேசினேன் இல்லையா, இன்னைக்கு அதுதான் நிஜமாக போகுது. பொதுவெளியில நின்று கோஷம் போடுறாங்க. அப்போ இவர்களுக்கு தொடர்ந்து
ராமர் இன்னைக்கு கருவியா பயன்பட்டார்னா நாளைக்கு கிருஷ்ணர் கருவியா பயன்படுவாரு, நாளைக்கு வேற ஏதாவது இந்து மத கடவுளை வந்து இவங்க கருவியா பயன்படுத்திப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் அப்படிங்கறது ஒரு கருவி, இவர்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தத்துக்கான கருவி, அவ்வளவுதானே தவிர பக்தி மனாங்கட்டி எல்லாம் எதுவுமே இவங்களுக்கு கிடையாது. அங்க ஹிட்லர், இங்க மோடி, அங்க நாசி கட்சி, இங்க RSS பிஜேபி, அங்க புதிய ஜெர்மனி, இங்க புதிய இந்தியா, அங்க நாசிகள், இங்க சங்கிகள், அங்கே பொய்கள், அதே மாதிரி இங்கேயும் பொய்கள். கிளைமேக்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும். ஹிட்லருக்கு என்ன ஆச்சோ அதே நிலைமை தான் இங்கேயும் வரும். வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம என்ன வினைய விதைக்கிறோமோ அது திரும்ப வரும் நமக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் யூ சோ சோஷியல் யூ ரீப்னு சொல்லுவாங்க. வெறுப்பை விதைச்சிங்கன்னா வெறுப்பத்தான் அறுவடை பண்ண முடியும். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லைங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயம். ஆனா எந்த ஒரு மதத்திலும் யாரோ ஒரு தனி நபருக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கையை என்னைக்குமே நான் வந்து க்வெஸ்டன் பண்ண மாட்டேன். அது அவங்க தனிப்பட்ட விஷயம், அவங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை, அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. அதுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமையை அரசியலமைப்பு சட்டம் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. பக்திங்கிறது மனசுல இருக்கணும். போலியா அப்படியே ஸ்கிரீனுக்கு முன்னால இன்னைக்கு உட்காந்து நிர்மலா சீதாராமன் அப்படியே கண்ணீர் வடிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த போலித்தனமா இருக்க கூடாது. இன்னைக்கு இங்க அனுமதி கொடுக்கல அப்படின்ட்டு இந்த பாஜகவினர் கோர்ட்டுக்கு போறாங்களே, இதே அசாம் மாநிலத்தில் பாத்தீங்கன்னா இதே பாஜக அரசு ஒரு ஆணையை ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. 2 மணி வரைக்கும் எந்த ஹோட்டல்லையும் வந்து கறி சமைக்க கூடாது, நான்வெஜ் சர்வ் பண்ண கூடாது, எந்த கறி கடையிலையும் 2 மணி வரைக்கும் கறி விற்க கூடாது, 4 மணிக்கு மேலதான் நீங்க பண்ணலாம் அப்படின்னு. இதை சொல்றதுக்கு அந்த அரசாங்கத்துக்கு என்ன உரிமை இருக்கு? இங்க கேக்குறீங்கல்ல, தடை பண்றதுக்கு தமிழக அரசுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேக்குறீங்கல்ல, இதே கேள்வி நான் உங்ககிட்ட கேக்குறேன். உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், அடுத்து உனக்கு வந்தா தக்காளி சட்டியா? ராமர் அப்படிங்கிற ஒரு சத்திரியரை வந்து ஆயுதமா பயன்படுத்தி மோடி அப்படிங்கிற ஒரு வைணவரை நிலைநிறுத்த இந்த சனாதன கும்பல் போட்ட சதித்திட்டே இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அதுதான் ராம் டெம்பிள் இனாகிரேஷன். இதுல சந்தோஷப்படுறதுக்கு பெருமைப்படுறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கறது எனக்கு தெரியல, ஆனா யோசிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. யோசிக்க வேண்டியது நான் இல்ல, நீங்க தான்.